Hello guys, this is Naren and welcome back to our channel. So, now carburetor clean எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த carburetor cleaning எதுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த அதோட இம்பாக்ட் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்களோட மைலேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் மிக்சர். உங்களோட பைக் வந்து லீன் மிக்சர்லேயும் போகக்கூடாது, ரிச் மிக்சர்லேயும் போகக்கூடாது. இது என்ன லீன் மிக்சர் அண்ட் ரிச் மிக்சர்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் பிட்வீன் உங்களோட ஃபியூல் அண்ட் ஏர் ரேஷியோ, உங்களோட ஃபியூலும் ஏரும் எவ்வளோ மிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஃபியூல் ஜாஸ்தியாக இருந்து ஏர் கம்மியாக மிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து ரிச் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஃபியூல் கம்மியாக ஏர் ஜாஸ்தியாக மிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து லீன் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பைக் வந்து பார்த்திங்கன்னா லீன் மிக்சர்லேயும் ஓடக்கூடாது, ரிச் மிக்சர்லேயும் ஓடக்கூடாது. ப்ராப்பரான மிக்சரில் இருக்கிறப்ப தான் உங்களோட பைக்கோட மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நெக்ஸ்ட்டு மைலேஜுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் இதில் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஒரு 100 வரைக்கும் உங்களோட பைக்கோட 80% ஸ்பீடு நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் இதோட இம்பேக்ட் உங்களுக்கு தெரியாது. 80-100% ரீச் ஆகிறப்போ தான் இதோட இம்பேக்டே தெரியும். நிறைய பேருக்கு வந்து அந்த 80-100 ரீச் ஆகிறப்போ பைக் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் இஷ்யூ வந்து உங்களோட இம்ப்ராப்பர் கார்பரேட்டர் டியூனிங்கால தான் இருக்கும், இல்லைனா உள்ளே இருக்கிற எதனா ஒரு இம்ப்யூரிட்டியால தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடால இந்த FZS-ஐ பொறுத்த வரைக்கும் இதோட கார்பரேட்டர் வந்து பட்டர்ஃப்ளை கார்பரேட்டர்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்றோ நான் தனியாக வீடியோவாக போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் செக்ஷன் அண்ட் பாட்டம் செக்ஷன் இது ரெண்டு தேவை மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். டாப் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் டயக்ராஃப், அது வந்து என்ன செய்யணும்னா அதுதான் உங்களோட ஏருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்லெட் ஏர்லெட் ஏர் வால்வை வந்து ஓப்பன் பண்ணி விடுவோம். அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். அண்ட் கீழே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்ரோல் ரிசர்வாயர். இதில் தான் வந்து ஃப்ளோட் வால்வும் இருக்கும் அண்ட் ரெண்டு ஜெட் இருக்கும், பைலட் ஜெட் அண்ட் மெயின் ஜெட். ரெண்டுத்துமே எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். அண்டியா கீழே இருக்கிற ரிசர்வாயரை கழட்டுறதுக்கு இந்த ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் கழட்டினா போதும். அண்ட் மேலே இருக்கிற டயாகிராஃபை கழட்டுறதுக்கு இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டணும். பார்க்கலாம். ஸோ உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதை பார்த்து எடுக்கணும். எடுத்துருங்க, அப்படியே அதை ஓரமாக வச்சுருங்க. இந்த டயக்ராஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்தீங்கன்னா இது மட்டுமே தனியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது இந்த டயக்ராஃபை தான். இது இதில் என்ன ஓட்டல் அந்த மாதிரி எதுனா இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ டயக்ராஃப் வந்து ஃபைனாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து இந்த ரப்பர் டயக்ராஃப் இருக்குல்ல இதில் வந்து ஹோல் விழுந்துடும். இப்போ வந்து மேலே ஓப்பன் பண்ண மாதிரி கீழே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ நான் நிறைய ஓட்டி சொல்லுவேன் இல்லை ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட், ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க எங்கே ப்ரோ இருக்குது அந்த ஏர் ஸ்க்ரூ அப்படின்ட்டு. ஸோ இந்த அதே மாதிரி இதை கழட்டணும் ப்ராப்பராக. இதை கழட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ளோட் வால்வ். கீழே ரிசர்வாயரில் எப்போது பெட்ரோல் ஃபுல்லாகுதோ இந்த ஃப்ளோட் வால்வ்னா அந்த பெட்ரோலை வந்து க்ளோஸ் பண்ணும். சப்போஸ் இந்த ஃப்ளோட் வால்வ் வந்து ப்ராப்பராக ஆக்ஷன் ஆகலைன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ளோட் வால்வ் வந்து பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதை பார்த்து எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட் வால்வோட நீடல், நடுவில் ஒரு நீடல் மாதிரி இருக்குல்ல அந்த நீடல் தான் போயிட்டு உங்களோட பெட்ரோலை லாக் பண்ணும். அண்டு இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட இது இருக்குல்ல. ஸோ பைக்கில் வந்து இந்த பொசிஷனில் தான் பிளேஸ் ஆகிருக்கும். உங்களோட சோக் லிவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி தெரியும். இந்த த்ராட்டல் இருக்குல்ல, த்ராட்டலுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதுதான் வந்து ஏர் ஸ்க்ரூ. அந்த ஏர் ஸ்க்ரூ தான் வந்து டிசைட் பண்ணோம் எவ்வளோ ஃபியூல் டு மிக்சர் ரேஷியோ வந்து உங்களுக்கு கிளிக் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஜெட்டை கழட்டுங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரூ இந்த மைனஸ் போட்டு கழட்டாதீங்க. இந்த இடம் வந்து இன்னும் சைஸ் வருதுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி இது வந்து 8 நினைக்கிறேன். ஸோ 8 ரிங்ஸ் ஒரு 8 ராட்சட் போட்டு கழட்டுங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே போகும், இதுதான் வந்து பைலட் ஜெட். அந்த பைலட் ஜெட் வந்து சின்ன மைனஸ் ஸ்க்ரூ போட்டு கழட்டிங்கன்னா வரும்.
அண்ட் இது எப்படி க்ளீன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கழட்டிட்டு பெட்ரோலில் வாஷ் பண்ணி திருப்பி எல்லாமே ரீஅசம்பிள் பண்ணால் போதும். இது வந்து ஒரு சின்ன டாஸ்க் தான், பட் அசம்பிள் பண்ணுறப்போ ப்ராப்பராக அசம்பிள் பண்ணோம், இல்லைனா உங்களோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரேட் ஆகும். அவ்வளோ, இது எல்லாத்தையும் அப்படியே பெட்ரோல் வாஷ் பண்ணாலே போதும். பெட்ரோல் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரி ரீஅசம்பிள் பண்ணால் போதும். ஏகா, இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாலையும் மெயின் பண்ணலாம். ஸோ பை கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் நரேன் சைனிங் அவுட் ஃப்ரம் திஸ் வ்ளாக். சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.